வணக்கம் வியூவர்ஸ். பெரும் குழப்பம் மற்றும் சோகத்தில் அஜித் ரசிகர்கள். தல அஜித் தமிழ் சினிமாவின் கிங் ஆஃப் ஓபனிங் என்று பெயர் எடுத்தவர். ஆனால் இவருடைய ரசிகர்கள் தான் சமீப காலமாக மிகவும் சோகத்தில் உள்ளனர். ஏனெனில் அந்த அளவிற்கு தல அஜித் தன் ரசிகர்களை சோதித்து வருகின்றார். ஆம், கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு மேல் ஒரே இயக்குனருடன் தான் அஜித் பயணிக்கின்றார். அதுவே ரசிகர்களுக்கு பெரும் வருத்தம் என்றாலும் சரியாக அப்டேட் வருவது இல்லை, படத்தை பற்றி எந்த ஒரு தகவலும் இல்லை என கடும் வருத்தத்தில் உள்ளனர். இந்த நிலையில் அடுத்த படம் அஜித்திற்கு புஷ்கர் காயத்ரி வினோத் என்று கூற தற்போது வினோத் விஜய் பக்கம் சென்று விட்டார். புஷ்கர் காயத்ரி பாலிவுட் பக்கம் செல்லவும் வாய்ப்புள்ளது. இதனால் தற்போதைக்கு யார்தான் அஜித்தின் அடுத்த படத்தின் இயக்குனர் என்று மில்லியன் டாலர் கேள்வி சுற்றி வருகின்றது. யாராக இருந்தாலும் சரி, இனி சிவா வேண்டாம் என்பதே தல அஜித் ரசிகர்களின் விருப்பம். தமிழ் சினிமாவில் விவேகம் தான் நம்பர் 1, இப்படி ஒரு சாதனையா? சிறுத்தை சிவா இயக்கத்தில் தல அஜித் நடிக்க 2017 ஆகஸ்ட் மாதம் வெளியான படம் விவேகம். 130 கோடி ரூபாய் பொருட்செலவில் உருவான இப்படம் தமிழ் வசூல் ரீதியாக எதிர்பார்த்த வெற்றியை தரவில்லை. முழுக்க முழுக்க வெளிநாடுகளில் நடப்பது போன்ற காட்சி அமைக்கப்பட்டிருந்த இப்படத்தில் தல அஜித்திற்கு ஜோடியாக காஜல் அகர்வால் நடித்திருந்தார். விவேக் ஓபராய், அக்ஷரா ஹாசன் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்தனர். சண்டை காட்சிகள் நிறைந்த இப்படம் ஹிந்தியில் டப் செய்து வெளியிடப்பட்டதில் அங்கு மிக பெரும் வெற்றி அடைந்தது. எந்த ஒரு டப்பிங் படமும் செய்யாத சாதனையை விவேகம் அங்கு நிகழ்த்தியுள்ளது. வெறும் 4 நாட்களில் யூடியூபில் மட்டும் 2 கோடி பேர் படத்தை கண்டு ரசித்துள்ளனர். இச்சாதனையை வேறு எந்த தமிழ் டப்பிங் படமும் செய்யவில்லையாம். இதனால் எல்லையற்ற மகிழ்ச்சியில் அஜித் ரசிகர்கள் உள்ளனர். இதுதாண்டா அஜித் ரசிகர்கள் பெருமையுடன் செய்த பிரமிப்பான விஷயம். அஜித் தனக்கென ஒரு தனி பாலிசி வைத்திருப்பார். எல்லோரிடமும் அன்புடன் பழகும் அவர் அமைதியை அதிகம் விரும்புவார். எத்தனை சோதனைகள் வந்தாலும் சோர்ந்து விடாமல் இருப்பதால் தான் இப்போதும் உச்சத்தில் இருக்கிறார். அவரை அதிகம் நேசிக்கும் ரசிகர்கள் அவரது கொள்கையையும் கடைபிடிக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு நீண்ட நாள் வருத்தம், அஜித் தற்போது நடித்து வரும் விசுவாசம் படம் பற்றி எந்த ஒரு அறிவிப்புகளையும் இல்லாததுதான். அண்மையில் விஜயின் பிறந்த நாளுக்காக அவர் நடித்து வரும் சர்கார் படத்தின் போஸ்டர்கள் வெளியாகி அசத்தியது. இதனால் விஜய் ரசிகர்கள் சில சமூக வலைதளங்களில் அஜித்தையும் அஜித் ரசிகர்களையும் கடுமையாக விமர்சனம் செய்திருந்தனர். சிலர் வன்முறையை தூண்டுவது போல பேசி வந்தனர். இந்நிலையில் அஜித் போல பொறுமை காத்த அஜித் ரசிகர்கள் கடந்த 2 நாட்களாக நடந்து போன விஷயங்களை வைத்து பழிவாங்கும் செயல்களில் யாரும் ஈடுபட வேண்டாம், பொறுமை காப்போம், நாம் கொண்டாட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது என அஜித்தின் பொன்மொழியான வாழு அல்லது வாழ வீடு என்பதை குறிக்கும் வகையில் ஒரு டேக் அஜித் லைவ் அண்ட் லெட் லைவ் உருவாக்கி அமைதி புரட்சியில் இறங்கிவிட்டார்கள். தல அஜித்தின் வழியை பின்பற்ற தொடங்கிய அஜித் ரசிகர்கள், இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்தி உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.